மங்களம் பகவான் வீரோ, மங்களம் கௌதமோ கணி, மங்களம் குந்த குந்தாரியோ, ஜைன தர்மோஸ்து மங்களம். சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ கல்யாண காரகம், பிரதானம் சர்வ தர்மானாம், ஜைனம் ஜெயது சாசனம், ஜைனம் ஜெயது சாசனம், ஜைனம் ஜெயது சாசனம். சந்தனையோட பூர்வபாவ கதைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மற்றொரு நாள் ஸ்ரேணிக மகாராஜன் சமவசரணம் அடைந்து அசோக வனத்துள் அசோக விருட்ச மூலத்து ரூப யவன சுபலக்ஷண சகிதராகி தியான ரூடராகியிருந்த ஜீவந்திர முனிகளை கண்டு அத்தியந்தம் விஸ்மிதனாகி சுதர்ம கணதரரை அடைந்து பகவானே ஈதிருஷ லக்ஷண சகித்தராகிய இந்த தபோதனர் யார் என்று வினவ அவரும் அருளி செய்வார். இன்னொரு நாள் ஸ்ரேணிகராஜா சமவசரணம் போயிட்டு அசோக வனத்தில் அசோக மரத்து கீழே தியானத்தில் இருக்கிற ஜீவேந்திர முனிகளை பார்த்து அத்தியந்தம் ரூப யவன லக்ஷண சகித்த அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த தபோதனர் ஜீவேந்திர முனிவரை பார்த்து சுதர்ம கணதரர்கிட்ட போயிட்டு இவர் யார், இவ்வளோ லட்சணங்கள் பொருந்தி இருக்கிறாரு, இந்த முனிவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர ஹேமாங்கத விஷய ராஜமகாபுரத்து ராஜா சத்யேந்திரன் தேவி விஜய என்பாள், இவன் மந்திரி காஷ்டாங்காரிக்கன் புரோஹிதன் ருத்ரதத்தன் என்பான். ராஜா விஜயமகாதேவியுடன் அனவிரதம் போகாபிலாஷியாகையினால் மந்திரி பக்கலிலே ராஜகாரிய நிர்வாகத்தினை நியோகித்து இஷ்ட விஷய காமபோகங்களை அனுபவித்து செல்லா நின்ற நாளாகத்தொரு நாள் விஜயை ஒரு அசோக விருட்சத்தினை பரசுவினால் வெதிக்க விழுந்த பின் அதன் மூலத்தே ஒரு பாலாசோகம் அஷ்டமாலாங்கிருதமாகி தோற்றவும் ஸ்வப்னம் கண்டு ராஜாவுக்கு ஸ்வப்னத்தினை நிவேதிப்ப ராஜாவும் சொல்லுவான். ஜம்பூத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் ஏமாங்கத நாட்டை சேர்ந்த ராஜமாபுரத்தில் சத்யேந்திரன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனோட மனைவி விஜயை, அவங்களோட மந்திரி காஷ்டாங்காரிகன், புரோகிதன் ருத்ரதத்தன், அரசன் விஜயமகாதேவியோடு எப்பொழுதும் போக அபிலாஷையால் இருந்ததால் தன்னோட ராஜ்ய காரியத்தை எல்லாம் மந்திரிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் இந்த காமபோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் விஜய்க்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஒரு அசோக மரத்தை கோடரியால் வெட்டுறாங்க, அந்த மரம் கீழே சாயும்போது அதுவேர்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு அசோக செடி வருது, அதுவும் கழுத்தில் 8 மாலையை போட்டுக்கிட்டு வர்ற மாதிரி கனவு வருது. அந்த கனவை பார்த்துட்டு ராஜா கிட்ட போய் சொல்கிறா. அந்த கனவுக்கு பலனையும் ராஜா சொல்ல ஆரம்பிக்கிறார். 8 கல்யாணத்தை உடையவனாகி எனக்கு பின் சகல புவன ராஜ்ய யோகியனாகி நான் ஒரு புத்திரனை பெறுதி என்றனன். அதற்கு அதற்பின் சொர்க்கவாசியாகி நான் ஒரு தேவன் ஜீவிதாந்தத்து அவதரித்து விஜயமகாதேவி கர்ப்பத்தை அடைந்தனன். ராஜா என்ன சொல்றாரு, எனக்கு அப்புறம் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு 8 கல்யாணங்களை செய்யக்கூடிய ஒரு
நல்ல மகனை பெறப்போகிற 8 மனைவியரை மணக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா வந்து இந்த சின்ன அசோக செடி 8 மாலையோட வருத அதனோட பலனை மட்டும்தான் சொல்கிறாரு. பெரிய வாழை மரத்தை வெட்டுற கதையை மனைவி கிட்ட சொல்லலை. தான் மடிந்து போயிடுவோம் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. அதற்கு பிறகு ஒரு சொர்க்கவாசியான தேவன் விஜயமாதேவியோட கர்ப்பத்தில் வந்து அடைஞ்சாரு. அந்நகரத்து கந்தோத்கடன் என்பான் ஒரு வைசியன் மனோகர தியான உத்தியானத்தை எழுந்தருளி இருந்த ஸ்ரீலகுப்தர் என்னும் தபோதனரை நமஸ்கரித்து, பகவானே, எனக்கு இதற்கு முன் ஆயுஷ்யஹீனராகிய புத்திரரே ஜனித்தனர். இனி ஆயுஷ்மான் ஆகிய புத்திரன் உலனாகுவனோ என்று வினவ முனிவரனும் அவதிஞானத்தால் பார்த்து, இதன் மேல் ஆயுஷ்மான்களாயினர் பல புத்திரர்களையும் பெறுவை, அதற்கு உபாயமும் பிறந்து மிருதனாகிய புத்திரனை ஸ்மசான பூமியுள் சம்ஸ்கரித்தற்காக சென்றவிடத்து அங்கே ஒரு பிள்ளையை பெறுவை, அவனும் சகல புவன ராஜாவாகி தபப்பிரபாவத்தால் முக்திபதம் அடைகுவன் என்று ஸ்ரீலகுப்த தபோதனர் அருளி செய்ய கேட்டுப்போயினன். அந்த நகரத்தில் கந்தோத்கடன் என்ற ஒரு வைசியனும் இருக்கான். அவன் மனோகர உத்தியானம் அப்படின்ற ஒரு உத்தியானத்தில் தவம் பண்ணி நிற்கிற ஸ்ரீலகுப்தர்ன்ற முனிவரை வணங்கி, பகவானே, எனக்கு இதுக்கு முன்னாடி ஆயுள் ரொம்ப குறைஞ்ச பிள்ளைகள் தான் பிறந்தாங்க, இனியாவது எனக்கு ஆயுஷ்மானான புத்திரன் பிறப்பானா அப்படின்னு கேட்குறாரு. முனிவரும் தன்னோட அவதி ஞானத்தால் பார்த்து, நீ ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிற பிள்ளைகளை பல பிள்ளைகளை பெறுவ, அதுக்கு ஒரு அதுக்கு என்ன ஒரு நிமித்தம் மாதிரி உபாயம் அப்படிங்கிறாங்க, நிமித்தம் மாதிரி இது பெறுவாய் அப்படிங்கிறதுக்கு நிமித்தம் மாதிரி நீ உன்னோட இறந்து போன பிள்ளைய கொண்டு போய் மசானத்தில் எடுக்கும் கொண்டு போகும்போது அங்கே ஒரு பிள்ளை கிடைக்கும் உனக்கு, அவன் சகல புவனங்களுக்கும் தலைவனாகி தவ வலிமையால் முக்தி அடைவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு சந்தோஷமாக கந்தோத்கடன் போயிடுறான். ஒரு யக்ஷி தேவதை சரம தேகதரன் ஒருவன் விஜயமகாதேவிக்கு புத்திரனாகும் என்று நினைத்து அவனுக்கு உபச்சாரம் செய்வேன் என்று ராஜகிரகத்தில் ஒரு கருட யந்திரத்தில் சந்நிகத்தமாய் நின்றனள். ஒரு யக்ஷ தேவதைக்கு சரம தேகதாரியான ஒரு பிள்ளை, அதாவது மறுபிறவி இல்லாத ஒரு பிள்ளை விஜய மகாதேவிக்கு பிறக்க போகுது அப்படின்னு தெரியுது. அதை தெரிஞ்சதும் அந்த பிள்ளைக்கு போய் நான் பணிவிட செய்வேன் அப்படின்னு ராஜகிரகத்தில் வந்து அரண்மனையில் இருக்கிற ஒரு கருட யந்திரத்திலேயே உட்காந்துட்டு இருக்குதான். மற்றொரு நாள் பிரபாத சமயத்து ருத்ரதத்தன் ராஜகிரகம் அடைந்து அலங்கார ஹீனையாகிய தேவியை கண்டு, தேவி, சுவாமி எங்கே எழுந்தருளி இருந்தான் என்று கேட்ப, அவளும் இப்பொழுது பள்ளி கொண்டருளுகின்றனராதலின் காண முடியாது என்று சொல்ல கேட்டு, இவ்வசனம் துர்நிமித்தம் என்று நிச்சயித்து மீண்டு போகி காஷ்டாங்க அருகனை அடைந்து இரகசியமாக சொல்லுவான், உனக்கு சகல புவன ராஜ்யம் உண்டாகுமாதலால் ராஜாவை லோகாந்தரம் அடைவிப்பாயாக என்று சொல்ல கேட்ட காஷ்டாங்காரிகன் தனது கரங்களால் சிரவணங்களை புதைத்து, முன்பு காஷ்டபாரவாகியாகிய எனக்கு ராஜ்யபாரம் பிரசாதித்த சுவாமிக்கு ஈதிருஷ துஷ்கர்மத்தை செய்க என்று சொல்லி பிழை செய்தனை என புரோகிதனும், தத்புத்திரனாலே உனக்கு மரணம் அவசியம் பாவியாகும், ஆதலில் உனக்குறுவது செய்வாயாக என்று சொல்லி போயினன். அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் காலையில் பிரபாத சமயத்துன காலையில்
ருத்ரதத்தன். புரோகிதன் ருத்ரதத்தன் என்ன பண்ணுறாரு, அரண்மனைக்கு போய் அங்கே அலங்காரம்லாம் ஒன்றும் இல்லை, விஜயமாதேவி அலங்காரஹீனையாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு சுவாமி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவர் பள்ளி கொண்டு இருக்கிறாரு, இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் இது இந்த வசனம் துர்நிமித்தம் அப்படின்னு புரோகிதன் நினச்சிக்கிட்டு போகிறாரு. அங்கேருந்து போய் காஷ்டாங்காரிக்கனை பார்த்து ரகசியமாக சொல்கிறாரு, உனக்கு சகல புவன ராஜ்யம் இருக்கிற அமைப்பு இருக்குது, அதனால் நீ ராஜாவை கொன்னுடு, லோகாந்திரம் அடைவிப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் காஷ்டாங்காரிக்கனை காதுகளை சிரவணங்களை புதைத்து தன்னோட கையால் காதை பொத்திக்கிட்டு, முன்பு காஷ்ட பாரவாகியாகி எனக்கு முன்னாடி காஷ்டம்னா விறகு கட்டைகள் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு கூலி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த எனக்கு ராஜ்யபாரம் பிரசாதித்த சுவாமிக்கு ஈதிருஷமாகிய கர்மத்தை செய்க, இந்த மாதிரி ஒரு விறகு சுமந்து இருந்த எனக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்த ஒரு சுவாமிக்கு ஈதிருஷமாகிய கர்மத்தை, இந்த மாதிரி ஒரு கர்மத்தை செய்ய சொல்லி ஒரு பெரிய பிழையை செஞ்சிட்டியே அப்படின்னு புரோகிதன் கிட்ட சொல்கிறார். புரோகிதன், அந்த புத்திரனால் உனக்கு மரணம் கட்டாயம் நடக்கும், அதனால் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பின் ருத்ரதத்தனும் மூன்றாம் நாள் அசாத வியாதி பீடித்தனாகி மரணமடைந்து நரகம் புக்கணன். இதை சொல்லிட்டு போன மூணாம் நாள் ருத்ரதத்தனுக்கு ஏதோ சொல்ல முடியாத சாதாரண வியாதி இல்லை, அசாதாரணமாக ஒரு வியாதி வந்து மரணம் அடைஞ்சு நரகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அதற்பின் காஷ்டாங்காரிக்கன் தனது மரண பயத்தால் ராஜாவுக்கு விநாசத்தை பண்ணுவேன் என நிச்சயித்து பகுவித சம்மானங்களால் 2000 ராஜாக்களையும் சுவசராக்கி அவர்களோடும் கூட ராஜபவனத்தை வளைய ராஜாவும் அதனை கேட்டு தேவியை கருடயந்திரத்தின் மேல் போக விட்டு யுத்த சன்னத்தனாகி புறப்பட்டு யுத்தம் பண்ண பராஜயம் எய்திய காஷ்டாங்காரிக்கன் காலாங்காரிக்கன் என்னும் தன் புத்திரனோடும் கூட வந்து யுத்தம் பண்ணி ராஜாவை லோகாந்திரம் அடைவித்து ராஜ்யத்தை பிராபித்தனன். புரோகிதன் இறந்ததும் காஷ்டாங்காரிகனுக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நாமளும் செத்து போயிடுவோம் போல இருக்குதே அப்படின்ட்டு பயம் வந்துருச்சு, அதனால் இந்த ராஜாவை அழிச்சிடணும் நாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ கையில் இருக்கிற வெகுமதி எல்லாம் கொடுத்து சதி பண்ணி 2000 மன்னர்களை தன்னோட வசமாக்கிக்கிட்டு ராஜபவனத்தை சுற்றி அரண்மனையை சுற்றி படையை எடுத்துகிட்டு போய் முற்றுகையிடுறான். அரசன் அதை பார்த்துட்டு சரி நம்ம மனைவியையாவது காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு அந்த கருட யந்திரத்தில் வச்சு மனைவியை வெளியே அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு இவர் போருக்கு போயிடுறாரு. போரில் காஷ்டாங்காரிக்கன் முதல்ல தோத்துடுறாரு சத்யேந்திர மன்னங்கிட்ட. ஆனால் திருப்பி போய் காலங்காரிக்கன் அப்படிங்கிற தன்னோட பையனை கூட்டிகிட்டு புத்திரனை கூட்டின்னு வந்துட்டு திருப்பி சண்டை பண்ணி ராஜாவை லோகாந்திரம் அடைய வச்சிட்றான், ராஜாவை மரணம் பண்ண வச்சிட்றான், ராஜ்யத்தையும் நிரூபிக்கிட்டான். விஜயமகாதேவியும் கருடயந்திரத்தின் மேல் போகி யக்ஷி பிரபாவத்தால் சரீரபாதையின்றி இன்றியே ஸ்மசான பிரதேசம் அடைந்து சர்வாங்க சுந்தரனாகி சந்திராதித்யரை அதிசயிக்கும் காந்தி தீப்தியினையுடையனாகிய புத்திரனை பயந்த பின் யக்ஷி தேவதை அனித்யத்வாதி சம்சாரஸ்வபாவ வர்ணனபூர்வகமாக சரமதேகதாரியாகிய நின் புத்திரன் சகல புவன ராஜ்யம் தாங்கி தபப்பிரபாவத்தால் முக்திபதம் அடைகுவன் என்று தேவிக்கு சொல்லி தற்கால யோக்கியமாகிய தேவியது துக்கங்களை நீக்கியிருந்த பின் கந்தோத்கடன்
மிருத்தனாகிய புத்திரனை கொண்டு வந்து தத் பிரதேசத்தே வைத்து தத் சமீபத்தே பிள்ளையது ஸ்வரத்தினை கேட்டு ஜீவ என்னும் ஆசீர்வாதம் சொல்லி பிள்ளையை எடுப்ப தேவியும் அதனை கண்டு மிகவும் சந்தோஷித்த பின்னை பிள்ளையை அப்பிரகாசமாக கொண்டு போகி சுனந்தை என்னும் தன் பாரியையை குறுகி சஜீவனாகிய பிள்ளையை பரீட்சியாது தந்தனை என்று கிருத்திரிம கோபத்தால் கொடுப்ப அவளும் ஆனந்தத்துடனே வாங்கி வளர்ப்ப வளர்கின்ற பிள்ளைக்கு ஜீவகன் என்று நாமகரணம் பண்ணியதற்பின் சுனந்தை நந்தாட்யன் என்னும் புத்திரனை பெற்றனள். கருட யந்திரத்தில் விஜயமாதேவி ஏற்றி அனுப்பினார் இல்லையா சத்யேந்திரன், அவங்க இந்த யட்சியோட மகிமையால் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லாமையே போயிட்டு ஒரு இடுகாட்டுக்கு போயிட்டு இறங்கிடுறாங்க. அங்கே சகல ராஜ லட்சணங்களோட ஒரு பிள்ளைய ஈன்றெடுக்கிறாங்க. யட்சி தேவதை அவங்களுக்கு வந்து உலக வாழ்க்கையோட நிலையாமையெல்லாம் சொல்லிட்டு உன்னோட மகன் இந்த உலகையே தாங்கிய பின்னாடி தன்னோட தவ வலிமையால் முக்தி அடைய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு விஜய தேவிக்கு என்னென்ன சிசுரூஷைகள் தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் கந்தோத்கடன் தன்னோட மகன் இறந்து போன மகனை மிருத்த புத்திரன் இறந்து போன மகனை எடுத்துக்கிட்டு ஸ்மசானத்துக்கு வராரு. அங்கே குழந்தையோட குரலை கேட்டதும் ஜீவ அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி பார்த்து அந்த குழந்தைய எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிறார் இதை மறைஞ்சிருந்து தான் விஜயமாதேவி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அதை பார்த்து மகிழ்கிறாங்க, இவங்க குழந்த ஒரு நல்ல இடத்துல போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். கந்தோத்கடன் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் மறைச்சி எடுத்துன்னு போய் தன் மனைவி கிட்ட போயிட்டு செயற்கையாக ஒரு கோபத்தை வரவழைச்சின்னு உயிரோடு இருக்கிற பிள்ளைய சரியாக கவனிக்காமையே கொடுத்துட்டிய செத்து போச்சுன்னு சொல்லி அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கொடுக்குறான். அவளுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுது. ஆனந்தமாக வாங்கி அதை எடுத்து குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த பையனுக்கு ஜீவகன் அப்படின்னு பேர் இட்டு வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் நந்தாட்யன் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறான் சுனந்தைக்கு. விஜயமகா தேவியும் யக்ஷி தேவியுடன் கூட கருட யந்திரத்தார் போகி ஒரு தாபசாசிரமத்தை வசித்தனள். சத்யேந்திர மகாராஜனுக்கு இளைய தேவிமார் பாமாரதியும் அனங்கபதாகையும் என்பார் இருவர் உளர். அவர்கட்கு புத்திரர் மதுரனும் வகுலனும் என்பார். விஜயமாதேவி அந்த யட்சி தேவியோட சேர்ந்து அந்த கருட யந்திரத்தில் போய் ஏறி போய் ஒரு தாபசரோட ஆசிரமத்தில் போய் சேர்ந்து அங்கேயே வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்யேந்திர மன்னனுக்கு விஜயமாதேவி இல்லாத இன்னும் ரெண்டு இளைய தேவிமார்கள் இருக்கிறாங்க, பாமாரதி அனங்கபதாகை அப்படின்னு ரெண்டு பேர். அவங்களோட மகன்கள் பேர் வந்து மதுரன் வகுலன். அந்நகரத்து விஜயன் என்னும் சேனாபதிக்கும் ஜெயவதி என்னும் பாரியைக்கும் புத்திரன் தேவசேனன். சாகரசேனன் என்னும் புரோகிதனுக்கும் ஸ்ரீமதிக்கும் புத்திரன் புத்திசேனன். தனபாலசிரேஷ்டிக்கும் ஸ்ரீதேவிக்கும் புத்திரன் வரதத்தன். மதிசாகர மந்திரிக்கும் அனுபமைக்கும் புத்திரன் மதுமுகன். அந்த நகரத்து சேனாதிபதி விஜயன் அவனுக்கும் அவனோட மனைவி ஜெயாவதிக்கும் தேவசேனன் ஒரு பையன் இருக்கான். அதே மாதிரி புரோகிதன் சாகரசேனன் அவனோட மனைவி ஸ்ரீமதிக்கும் அவனுக்கும் புத்திசேனன் ஒரு பையன் இருக்கிறான். அப்புறம் தனபால சிரேஷ்டிக்கும் அவங்க மனைவி ஸ்ரீதேவிக்கும் வரதத்தன் ஒரு பையன் இருக்கான். மதிசாகர மந்திரிக்கும் அனுபமைக்கும்
மதுமுகன்னு ஒரு பையன் இருக்கான். அதாவது ராஜாவோட இளைய தாரங்களோட பையன்க ரெண்டு பேர் மதுரன் வகுலன். அப்புறம் சேனாதிபதியோட புள்ள தேவசேனன், புரோகிதனோட புள்ள புத்திசேனன், சிரேஷ்டியோட புள்ள வரதத்தன், மந்திரியோட புள்ள மதுமுகன். ஸ்ராவக தர்ம சகித்தராகிய வகுலாதிகள் அறுவரும் ஜீவந்திரன் கூட வளர்ந்து மித்திரராகி செல்கின்ற நாளகத்தோரு நாள் நகர பாக்யோத்யானத்து மித்திரருடன் வனக்கிரீடை பண்ணான் என்ற குமாரனை குறுகி பஸ்மக வியாதி பீடித்தனாகி தாவச வேஷதாரியாகியவன் ஒருவன் குமாரனே, சமீபமாக இவ்விடத்து நகரம் உண்டோ என்ன? குமாரனும் முறுவல் கொண்ட முகத்தனாகி பாலராகிய எங்களை காண்டலால் நகரம் ஆசன்னமே என்பது அனுப்பதேசமாகவே பிரசித்தமாதலில் இவ்வண்ணம் கேட்கின்றே, மோக வியாக்குல சித்தத்தனீர் போலும் என்று சொன்ன பரிணத வசனங்களை கேட்டு ராஜார்கமாகிய சரீரகத சுபலக்ஷணாதிகளைக் கண்டு இவன் ராஜகுமாரன் என நிச்சயித்து சுத்பீடாபரவசனாகிய தாபசன் போஜனார்த்தனாயினான். மதுரன், வகுலன், தேவசேனன், புத்திசேனன், வரதத்தன், மதுமுகன் இந்த ஆறு பேரும் சேர்ந்து ஜீவேந்திரனோடவே நண்பராக ஆகி வளர்ந்து வராங்க. இவங்க ஒரு நாள் நகரத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு உத்தியானத்தில் வனக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிறாங்க, விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பஸ்மக்க வியாதி, இந்த வடவத்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பசி வியாதி, வடவத்தி இருக்கிற வியாதி பிடிச்ச ஒரு தாபச வேஷதாரி ஒருத்தர் அங்கே வந்து ஜீவேந்திரன்கிட்ட கேட்குறாரு, குமாரனே எங்கள் பக்கத்தில் ஏதாவது நகரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் ஒரு சின்ன புன்முறுவல் வச்சுக்கிட்டு, நாங்கள் இந்த சின்ன பசங்கள்லாம் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கோமே, பாலர்கள்லாம் விளையாடி இருக்கிறோமே, இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா இங்கே பக்கத்தில் நகரம் இருக்குதுன்ட்டு, இது கூடவா தெரியாது உங்களுக்கு, என்ன சித்தம் கலங்கி போயிருக்குதோ, மோக சித்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பரிணத வசனம், ஒரு பரிகாச வசனத்தை சொல்கிறாரு. இந்த குமாரனோட ராஜார்கமாகிய சரீரகத்தை சுபலக்ஷணாதிகள், ராஜ்யம் ஆள்வதற்கு அருகதையுடைய சரீர சுபலக்ஷணங்கள்லாம் ஜீவகன்கிட்ட பார்த்துட்டு, இந்த தாபச வேடுதாரி இவன் ராஜகுமாரன்தான் அப்படின்னு நினச்சி, இவங்க கிட்ட போனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் நல்லா கிடைக்கும், நம்ம வியாதிக்கு சரியான சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சாப்பாட்டை பற்றி கேட்குறாரு. குமாரனும் அதனை சம்மதித்து அவனுடனே போகி ஸ்வபவனம் அடைந்து போஜன சமயத்து ஸ்வஹஸ்தத்தால் தாபசனுக்கு ஆகாரம் கொடுக்க, தது ஆகார புக்தி க்ஷணத்திலே ரோகப்பீடை எல்லாம் போயிற்று. இதை புரிஞ்சுக்கிட்டு, சாப்பாடு கேட்குறாரு இவரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு, ஜீவகன் அவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. போயிட்டு சாப்பிட்ற நேரத்தில் தன்னோட கையாலே அந்த தாபசனருக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. அந்த ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே, தது ஆகார புக்தி க்ஷணத்திலே, சாப்பிட்ட உடனேயே அந்த ரோக பீடையெல்லாம் அவரை விட்டு ஓடி போயிடுச்சான். அதன் பின் கந்தோத்கட சமீபம் அடைந்து மகா வியாதி விநாச காரணனாகி மகோபகாரியாகிய குமாரனுக்கு, யான் சாஸ்திராபியாசம் பண்ண பெறுவேனாக வேண்டும் என்று சொல்ல, கந்தோத்கடனும் சாஸ்திர குருவாயினாருக்கு நமஸ்காராதி வினயங்கள் செய்ய வேண்டும், நீர் அந்நிய லிங்கிகளாகின்றீராதலில் அது சம்பவிப்பதன்று போலும் என்று சொல்ல தாபசனும் சொல்லுவான். அதனால் அந்த முனிவன் தாபசன் கந்தோத்கடன் கிட்ட போயிட்டு, என்னோட தீராத பசி நோயை தீர்த்த உங்கள் புள்ள மகா உபகாரி, அதனால் அவருக்கு
சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கந்தோத்கடன் சொல்கிறாரு, சாஸ்திரம் கற்றுக் கொடுக்குற குருமார்களுக்கு நமஸ்காரம் முதலிய உபசாரம்லாம் பண்ணணும் தானே, நீங்கள் வேறு லிங்கி வேறு தர்மத்தை சேர்ந்தவங்க இல்லையா, அதனால் அது நடக்காது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தவமுனிவர் சொல்ல தொடங்குறார், சிம்ஹபுரம் என்னும் நகரத்து ராஜா ஆரியநந்தி என்பேன். வீரநந்தி முனிவரன் சமீபத்தே தர்ம ஸ்ரவணானந்தரம் திருதிஷேன புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து தீக்ஷா பிராப்தனாகிய பின் காலாந்தரத்து பஸ்மக்கம் என்றொரு மகாரோகம் தோன்றுதலில் தீக்ஷா பிரச்சுதனாகி தாபச வேஷதாரியாகின்றேன். யான் சமிக் திருஷ்டியாதலில் உனக்கு சதர்மாகின்றேன் என்று சொல்ல கேட்டு கந்தோத்கடன் மிகவும் பிரீத்தனாகி தர்மவாத்சல்யத்தினால் குமார விருத்தாந்தத்தினை இரகசியமாக அறிவித்து தாபச சமீபத்து குமாரனை சாஸ்திராபியாசம் பண்ணவிட்டனன். அந்த தாபசர் சொல்கிறார், சிங்கப்புரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஆரியநந்தின்ற அரசன் நான், வீரநந்த முனிவர்கிட்ட தர்மம் கேட்ட பிறகு விரக்தி அடைஞ்சு என்னோட பையன் திருப்திசேனனுக்கு அரசுரிமையை கொடுத்துட்டு தீட்சை எடுத்துக்கிட்டேன். காலாந்திரத்தில் எனக்கு பஸ்மக்கன்ற ஒரு கொடிய பசி நோய் வந்துடுச்சு, அதனால் தீட்சையிலிருந்து நழுவி தாபத வேஷம் போட்டுருக்கேன். நான் சமயதர்சனம் உடையவன் தான், அதனால் உன்னோட மதத்தை சேர்ந்தவன் தான் என்று கூறி கந்தோதன்கிட்ட தான் கேட்ட பையனுக்கு சிக்ஷை பண்ணுறதுக்கு அனுமதியை கேட்குறாரு. கந்தோத்கடனுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதனால் குமாரனோட வரலாற்றை அவரை எப்படி எங்கேருந்து எடுத்துன்னு வந்தோம் அப்படின்ற வரலாற்றை ரகசியமாக குரு கிட்ட உண்மையை சொல்லணும் இல்லையா, அதனால் சொல்லி அந்த தவமுனிவர்கிட்ட சாஸ்திராபியாசம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். குமாரனும் போதாதிசயத்தால் அல்ப காலத்து சகல விவகார சாஸ்திர பாராங்கதனாயினன். அதன்பின் ஆரியநந்திகள் சம்யமத்தினை பிராபித்து தப பிரபாவத்தால் முக்திபதம் அடைந்தருளினன். ஜீவனும் அவர் சொல்லிக் கொடுத்த சொல்லிக் கொடுத்ததால் போதாதிசயத்தால் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அந்த இதுவில் சீக்கிரமாகவே எல்லாம் சகல விவகார சாஸ்திர பாரங்கதனம் எல்லா விவகார சாஸ்திரம் எல்லாத்துலேயும் கை தேர்ந்தவனா ஆயிட்டார். அதன் பின்ன நான் ஆரியநந்தி அவர்கள் சம்யமத்தினை பிராபித்து தப பிரபாவத்தால் அவர் தபம் செஞ்சு முக்தி பதம் அடைஞ்சிடுறாரு. இன்று இதனுடன் நிறுத்திக் கொள்ளுகிறேன். கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.